வெல்கம் டு ஜீனியஸ் பார்க் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து யூனிட் நைனில் ரிசர்வேஷன் இன் தமிழ்நாடு அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிசர்வேஷன் இன் தமிழ்நாடுல மெட்ராஸ் மாநிலத்தின் சமூக நியாயம், சோஷியல் ஜஸ்டிஸ் இன் மெட்ராஸ் ஸ்டேட். ஓகேவா? இப்போ ரிசர்வேஷன் வந்து எந்த பீரியடில் வந்து இந்த ரீஃபார்ம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் பீரியடில் தான். ஓகேவா? அதுதான் பிரிட்டிஷ் ரூல்னு கொடுத்துருக்கோம். ராயத்வரி சிஸ்டம்னா வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து டேக்ஸஸ் வந்து டைரெக்டாக லேண்டு வச்சுருக்கிறவங்ககிட்டே வந்து, அதாவது கல்டிவேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்ககிட்டே வந்து கலெக்ட் பண்ணுற டேக்ஸஸ் தான் வந்து ராயத்வரி ஆக்ட். ஓகேவா? இதனால் வந்து என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இவங்க லேண்டு வச்சுருக்கவங்களாம் வந்து ஹை கிளாஸாகவும் லேண்ட் இல்லாதவங்களாம் வந்து லோ கிளாஸாகவும் வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, இங்கிலீஷ் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இருந்துச்சு அப்போது. அதனால் என்ன ஆச்சுன்னா, இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் வந்து ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிது. ஓகேவா? அதாவது லேண்ட் வச்சுருக்கவங்களாம் ஹை கிளாஸ் இருக்காங்களே, அவங்க தான் வந்து ஈஸியாக வந்து நிறைய மணி இருக்கும், ஈஸியாக வந்து இங்கிலீஷ் கற்றுக்க அவங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகம். ஓகேவா? அதனால் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்களுக்கு வந்து, இங்கிலீஷ் வழியாக படித்தவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கிடச்சிருந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இந்தியன்ஸ்க்கெலாம் வந்து இந்தியன் ஆர்மிலே வந்து ஜாப்ஸ் அவங்க கொடுத்துட்ருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் பேக்வேர்டு அண்டு ஷெடியூல்டு பர்சன்ஸ் வந்து யார் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுமாரி லேண்டு இல்லாதவங்க, ஜஸ்ட் நார்மலாக ஒரு வேலை செய்கிறவங்களாம் வந்து மோஸ்ட் பேக்வேர்டு ஷெடியூல் பர்சன்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணாங்க. ஓகேவா? அதனால் என்ன பிரச்சனை வர ஆரம்பிச்சுதுன்னா, இதுமாரி லேண்டு வச்சுருக்கவங்களாம் வந்து ஹை கிளாஸாகவும், லேண்ட் இல்லாதவங்க சாதாரண ஒர்க் பண்ணுறவங்களாம் லோ கிளாஸாகவும் கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? பிஃபோர் 19th century வந்து என்னாச்சுன்னா, இந்தியன் லாங்குவேஜஸ்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணலை, எடுத்துக்கலை. ஒன்லி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம லோக்கல் லாங்குவேஜஸ்லாம் எடுக்காததுனால நம்மளை வந்து ஈஸியாக படிக்க முடியல, நம்ம நாட்டு மக்களால் வந்து அவங்க கல்ச்சரை வந்து கன்சிடர் பண்ணி படிக்க முடியல. ஸோ அதனால் வந்து நமக்கான கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாகுது. பட் சில பேர் யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ஈஸியாக கிடைச்சிது. இதிலே வந்து ஒரு ரிசர்வேஷன் மாரி பிரியுது பாருங்கள். அதாவது இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப், இங்கிலீஷ் படிக்காதவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் இல்லை அப்படின்ட்டு இந்த இடத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சொன்ன மாரி ஜமீன்தாண்டி அண்டு ராயத்வரி சிஸ்டம்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த ரெண்டு சிஸ்டமும் வந்து ஃப்ரான்சிஸ் எலிஸ் அண்டு தாமஸ் மன்ரோ, ஓகேவா, அப்போ இருந்து அவங்க வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணணும், இந்த சிஸ்டம் வந்து இருக்கக்கூடாதுன்னு வந்து ரிக்வஸ்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க ஹெட்டுக்கு. ஏன் வந்து இந்த சிஸ்டம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சிஸ்டத்தால் வந்து அவங்களுக்கு வர வேண்டிய டேக்ஸஸ், கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸஸ் வந்து ரொம்ப குறைச்சலாக இருந்துச்சு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்டம்னால என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து ராயத்வரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம்லாம் இருக்கிறவங்களாம் வந்து ஹை கிளாஸாக கன்சிடர் பண்ணாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, லோ கிளாஸ் பீப்புளை வந்து ஸ்கூலுக்கு வரக்கூடாது, இதுமாரி அவங்க டெம்பிளுக்கெலாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து அவங்க ஆப்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஒன்று வந்து டாக்ஸஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிது, இன்னொன்று வந்து அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து பேக்வர்டு அண்ட் ஷெட்யூல் கிளாஸ் பீப்புளை வந்து ஆப்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ஸ்கூலுக்கெலாம் நீங்கள் வரக்கூடாதுன்ட்டு. ஓகேவா? இது ஒரு இஷ்யூவாக ஆகி என்ன ஆச்சுன்னா, மோஸ்ட்லி ஓகே, கோர்ட்டு வந்து போக ஆரம்பித்தாங்க. இது வந்து ஒரு கோர்ட் கேஸாக மாறி 1854 வந்து கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தது. ஓகேவா? பிரிட்டிஷ் கோர்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இது போல் வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து தடுக்கக்கூடாது, அவங்களுக்கும் வந்து ஒரு சம உரிமை இருக்குன்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் அதெல்லாம் மதிக்கலை. ஓகேவா? அதனால் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் அது வந்து எந்த ஒரு நோ சேஞ்சாக தான் இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 1865 என்ன ஆச்சுன்னா, இந்தியன் மினிஸ்டர்ஸ், அதாவது இங்கிலாந்து தானே ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்களுக்கு, ஓகேவா, இங்கிலாண்டில் வந்து இந்தியன் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கான ஒரு சட்டத்தை வந்து வகுக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும்ன்ட்டு ஒரு அறிக்கை மாரி விட்டாங்க. அப்பயும் வந்து என்ன ஆச்சுன்னா, நோ சேஞ்ச் தான். ஓகேவா? இதெல்லாம் எப்போ நடக்க ஆரம்பிச்சதுன்னா, பிகினிங் ஆஃப் 19th century. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 19th century முன்னாடி, இது வந்து 19th century ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி ஆஃப் ஷெடியூல் கிளாஸ் பீப்புள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முன்னுரிமை. ஓகேவா? எப்போ இது கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, மெட்ராஸ் ஸ்டேட் வந்து 1885, அப்போ இருந்த லோக்கல் ரூலர்ஸ் வந்து 1885 வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டர் ஸ்கூல்ஸ், ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து செங்கல்பட்டில் இருந்த ஒரு கலெக்டர், பிரிட்டிஷ் கலெக்டர் த்ரீமங்கிரி அவருன்ற ஒரு கலெக்டர் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தார். அவர் ரிப்போர்ட்டால் என்ன ஆச்சுன்னா, 1892 வந்து
2 lakh ஏக்கர்ஸ். ஓகேவா, நான் முன்னாடி சொன்னதில் வந்து அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து லேண்ட் இருந்துச்சு, லோவர் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து லேண்ட் இல்லை. ஆக்சுவலாக அதை வச்சு தான் வந்து அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ்ன்னு பிரிச்சிருந்தாங்க. லோவர் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து ஸ்கூலுக்கு நீங்கள் வரக்கூடாது, அதெல்லாம் வந்து ஆப்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா, தீமங்கிரி அந்த கலெக்டர் வந்து செங்கல்பட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து இதுமாரி இஷ்யூ நடக்குதுன்னு ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா, 1892 வந்து 2 lakh ஏக்கர் வந்து லேண்டு வந்து ஷெடியூல் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து கொடுத்தாங்க. ஓகே, 2 லட்சம் ஏக்கர் நிலம் வந்து ஷெடியூல் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து கொடுத்தாங்க. அது எல்லாத்த தான் வந்து பஞ்சமி லேண்ட் அண்டு பஞ்சமி ஸ்கூலுன்றது அவங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்கறது பஞ்சமி ஸ்கூல். ஓகேவா, பஞ்சமி லேண்ட் அண்டு பஞ்சமி ஸ்கூல். ஆல்ரெடி நம்ம இந்த அயோத்திதாச பண்டிதர் பார்த்துருப்போம். ஓகேவா, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இது போல் நீங்கள் வந்து பஞ்சமி லேண்ட் பஞ்சமி ஸ்கூல்லாம் சொல்லக்கூடாது, அவங்கள வந்து ஒரு லோவராக ட்ரீட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கான பேர் நீங்கள் வைக்கணுன்றதுக்காக அவங்கள வந்து நீங்கள் ஆதிதிராவிடர் ஆதிதிராவிட லேண்ட் ஸ்கூல் அப்படின்னு தான் நீங்கள் கூப்பிடணுன்ட்டு இவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. யாருன்னா அயோத்திதாச பண்டிதரும் சிங்கார வேலரும். ஓகேவா, இவங்களுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி ஆஃப் ஷெடியூல் கிளாஸ் பீப்புள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முன்னுரிமை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து லேட் 19th century. 19th century அப்புறம் என்ன ஆச்சுன்னா, பிராமின்ஸ் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா, அதாவது பிராமின்ஸ் உங்களுக்கே தெரியும், அவங்க தான் வந்து டாமினன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் பிராமினன்ஸ் வந்து ரொம்ப லோவராக இருக்க ஆரம்பித்தாங்க. பட் அவங்களும் வந்து சில பேர் ரொம்ப எல்லாராலையும் வந்து ஒரு எஜுகேஷன் நாலேஜ் அட்டைன் பண்ண முடியல. ஓகேவா, வந்து சில பேர் தான் வந்து எஜுகேஷன் ஸ்கூலுக்கெலாம் போய் கொஞ்சம் கற்றுக்கிட்டு சில பேரால் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வாங்க முடியுது. பட் மேஜராக வந்து இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா 100 பேரில் வந்து ஒரு 80-90% வந்து பிராமின்ஸ் மட்டும்தான் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஒரு டாப்பில் இருந்தாங்க. ஓகேவா, நான் பிராமின்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசர்வேஷன் எதுவுமே கிடைக்காமல் இருந்துச்சு. ஓகேவா, நான் பிராமின்ஸ் மட்டும் இல்லை, மைனாரிட்டி பீப்புளுக்கும் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கும் வந்து ரிசர்வேஷன் எதுவும் கிடைக்காமல் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க. ஓகேவா, 1992 வந்து சென்னை டிஸ்ட்ரிக் வந்து அனௌன்ஸ்டு ரிசர்வேஷன் ஃபார் ஆல் காஸ்ட் அண்ட் மைனாரிட்டி பீப்புள். 1992 வந்து சென்னை டிஸ்ட்ரிக் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா, என்னதுன்னா எல்லா காஸ்ட்டுக்குமே எல்லா மைனாரிட்டி பீப்புளுக்குமே வந்து நாங்கள் ரிசர்வேஷன் தரோன்ட்டு ஃபஸ்ட்டு அறிவித்தாங்க. ஓகேவா, இதில் வந்து ராயல் கமிஷன் இம்பார்ட்டன்ட். யார் வந்து யாரோட ஹெட்டில் வந்து அனுமதி படுத்தாங்கன்னா, அலெக்சாண்டர் கார்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதில் இருந்தால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் இருக்குது. சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன். ஓகேவா, தென்னிந்திய நல உரிமை சங்கம், இதுதான் வந்து ஒரு ரிசர்வேஷனுக்கான முக்கிய புள்ளி. ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஓகேவா, இவங்களால தான் வந்து ரிசர்வேஷன் அந்த ஒரு கான்செப்டே வந்து ஒரு வேகமாக மக்களிட பரவி ஈஸியாக வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தது இவங்க தான். ஓகேவா, யார் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராயல் கமிஷனில் சர் பி தியாகராயர் அவர் தான் வந்து இதுமாரி நான் பிராமின்ஸ்க்கான ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா, 1916 தியாகராயர் அண்டு டாக்டர் டிஎன் நாயர் அவங்க தான் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, அவங்க லிபரேஷன் லிபரல் ஃபெடரேஷன் வழியாக வந்து நியூஸ் பேப்பர் எல்லா மக்களுக்கும் அவங்க சொல்கிற ஒரு கருத்தெல்லாம் புரியணுன்றதுக்காக நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த நியூஸ் பேப்பருக்கு பேர் தான் வந்து ஜஸ்டிஸ். ஓகேவா, அதனால் ஜஸ்டிஸ் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுனால அவங்க வந்து ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. சரின்ட்டு இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டினே அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா, அவங்களுடைய மெயின் அஜெண்டா மெயின் கோல் அவங்க குறிக்கோள் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் ஃபார் ஆல் த செக்டார்ஸ். ஓகேவா, அதாவது நான் பிராமின்ஸ் பிராமினர்த்தவர்கள் இல்லாதவர்களுக்கு எல்லா இடத்துலையுமே ரிசர்வேஷன்ஸ் இருக்கணும். எந்தெந்த இடத்துல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் பிராமினன்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கண்டிப்பாக இருக்கணும்ன்ட்டு அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. மெயின் கோலே அவங்களுக்கு வந்து அதுதான். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ஆல்சோ ஃபார் இன் ஹையர் எஜுகேஷன் நாட் ஓன்லி இங்கிலீஷ் அண்டு சான்ஸ்கிரிட். அது அப்படின்னா சொல்ல வராங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியில் வந்து இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் மட்டும் இருக்கக்கூடாது, அதுவும் இருக்கணும். பட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற லோக்கல் லாங்குவேஜஸ்லாம் வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் வந்து ரீஜினல், நமக்கு தமிழ்நாட்டில் ரீஜினல் லாங்குவேஜ் வந்து தமிழ் தமிழ், அதெல்லாம் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஆந்திராவில் வந்து தெலுங்கு, கர்நாடகாவில் மலையாளம், அது மலையாளம் அது போல் வந்து இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா, 1921 வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு லேட்டராக வந்து சவுத் அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க நம்ம மெட்ராஸ் ஸ்டேட்டில். ஓகேவா, தமிழ்நாட்டில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஓகேவா, அதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட மெயின் கோலே என்னது, இது போல் வந்து ரிசர்வேஷன் கொண்டு வரணும். அவங்க ஆட்சி பிடிச்சதுனால ஈஸியாக வந்து இது கொஞ்சம்
சட்டம் கொண்டு வந்தாங்க, ஓகேவா? அதில் வந்து அப்போ இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முனுசாமி, அவர் தான் வந்து இந்த ரிசர்வேஷனை வந்து ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணார், படித்தார், ஓகேவா? முனுசாமின்றவர் அப்போ இருந்த ஒரு எம்எல்ஏ ஜஸ்டிஸ் பார்ட்டியில், ஓகேவா? அவர் என்ன சொன்னார்னா, பேசிக் எஜுகேஷன் அண்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார், அதாவது அடிப்படை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, அரசாங்க வேலைவாய்ப்பு வந்து நான் பிராமின்ஸ்க்கும் மைனாரிட்டி பீப்புளுக்கும் கிடைக்கணும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சேலரி மோர் தேன் 100 ரூபீஸ் கேன் ரீச் 75% ஆஃப் த பீப்புள், அதாவது குறைஞ்சது 75% உள்ள மக்களுக்கு வந்து அவங்களுடைய வருமானம் வந்து 100 ரூபாய்க்கு மேலே இருக்கணும், மாதம் 100 ரூபாய் மேலே இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் ஆர் கே சண்முகம் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க, முன்மொழிந்தாங்க. இது வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், இது வந்து நாங்கள் இதனால் வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப ஒரு நல்லா தான் இருக்கும், ஃப்யூச்சரில் இருக்கிற மக்கள் வந்து நம்மளை வந்து ஒரு இதுவாக பார்ப்பாங்க, ஹீரோவாக பார்ப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணார், ஓகேவா? அதுக்கப்புறம் நடேசனார், அவரும் வந்து டாக்டர் எஸ் நடேசனாரும் ஒரு இம்பார்ட்டன்ட் அவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டியில், அவங்களும் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி இப்போ நீங்கள் இந்த சட்டத்தை வந்து நீங்கள் வந்து கொண்டு வரலன்னா நாங்கள் வந்து யாரும் இந்த கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண மாட்டோம்ன்ட்டு ஒரு பேச்சாக சொன்னாங்க, ஓகேவா? முக்கியமான ரிசல்யூஷன் ஃபஸ்ட்டு யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா முனுசாமி ரிசல்யூஷன், நெக்ஸ்ட் வந்து சார் ஆர்கே சண்முகம், அதுக்கப்புறம் டாக்டர் நடேசனார், ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கூடவே அப்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒரு ஃபேமஸான ஒரு பார்ட்டி, அது கூடவே எந்த பார்ட்டி வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இந்தியாவிலே வந்து காங்கிரஸ், ஓகேவா? அப்போ வந்து 1925 வந்து காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு, ஓகேவா? அப்போ வந்து யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து காங்கிரஸில் இருந்தார். பெரியார் வந்து இதுமாரி ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்சி போயிடுச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டி மேலே, அதனால பெரியார் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு, ஓகே? ஆனால் அவர் இருந்தது வந்து காங்கிரஸ் பார்ட்டியில் தான், ஓகேவா? அப்போ வந்து காங்கிரஸ் பார்ட்டியில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது 1925, எங்கே நடக்குதுன்னா காஞ்சிபுரத்தில் நடக்குது. பெரியாரே என்ன பண்ணுறாருன்னா ஹெட்டுகிட்ட யார்ட்டையுமே கேட்காம ரிசர்வேஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு, நாமளும் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம், நம்ம காங்கிரஸ்லேயும் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலான்ட்டு சொல்லும்போது பட் த ஹெட் நாட் அப்ரூவ்டு, அவங்களுடைய தலைமையில் இருக்கிறவங்க வந்து அது வந்து அப்ரூவ் பண்ணலை, ஓகேவா? பெரியார் வந்து உடனே கோவப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த காங்கிரஸ் பார்ட்டி வந்து காங்கிரஸ் பார்ட்டியிலேருந்து லீவ் ஆயிடுறாரு, ஓகேவா? 1928 வந்து ஆர் முத்தையா, ஓகேவா? 1928 ஆர் முத்தையா விஷ்யூடு ஜிஓ ஃபார் ரிசர்வேஷன், ரிசர்வேஷன் வந்து அப்போ வந்து பாஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு ரிசர்வேஷன் ஃபார்ம் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் என்ன ஒரு ஆப்போனன்ட் யாராவது இருப்பாங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்னா என்னது, ஒரு சட்ட சீர்திருத்தம் ஏதாவது ஒரு கேஸ்னால வந்திருக்கும், ஓகேவா? எந்த கேஸுன்னு பார்த்தீங்கன்னா செண்பகம் துரைராயர் இன் 1951, ஓகேவா? ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் டு கேன்சல் த ரிசர்வேஷன், இந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து மெனி ப்ரொட்டஸ்ட் வந்து ஹேப்பன்ட், ஓகேவா? அதனால் வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்தாலும் சில பேருக்கு பிடிக்காமல் நிறையா ப்ரொட்டஸ்ட்லாம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பெரியார் வந்து காமராஜர்கிட்ட சொல்லி, காமராஜர் வந்து டைரெக்டாக நேரு அம்பேத்கர் அவங்களெலாம் கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து இது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து ரிசர்வேஷன் வந்து கொண்டு வந்தாங்க, ஓகேவா? பை த ஆர்டிகல் 15 & 16, ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் நேரு இன்க்ளூடட் சப் கிளாஸ், ஓகேவா? ஆர்டிகல் 15 & 16 வந்து சப் கிளாஸ் 4 அதை வந்து கொண்டு வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து 25% அண்ட் ஷெட்யூல் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து 16% ரிசர்வேஷன், ஓகே? நெக்ஸ்ட் வந்து அப்டேட்டிங் ஆஃப் ரிசர்வேஷன், ஓகேவா? ரிசர்வேஷன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து அதோடைய அப்டேட் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு, ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபார்மர் சிஎம் கருணாநிதி அவங்க வந்து என்ன ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 31% ஃபார் பிசிக்கும் 18% வந்து எஸ்சிக்கும் வந்து 1972 வந்து இஷ்யூ பண்ணாங்க, ஓகேவா? அது எந்த பேசிஸில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 9000 அவங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து 9000 கீழே இருந்தால் மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன் வந்து அப்ளை ஆகும் அப்படின்ட்டு 1979 வந்து ஜியோ பாஸ் பண்ணாங்க. பட் அந்த ஜியோ வந்து ஒழுங்காக இருக்காதுன்ட்டு அது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? அவங்களே வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க, ஓகேவா? தென் அவங்க வந்து அவரே வந்து ஃபர்தராக வந்து அவங்கள தமிழ்நாட்டில் வந்து ஃபர்தராக வந்து ரிசர்வேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, எவ்வளோனா 50% வந்து பிசிக்கு, ஓகேவா? 31 இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து 50 இன்க்ரீஸ் பண்ணாங்க. எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து 18% தான் இருந்துச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் சில கேசஸ்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இருந்துச்சு ரிசர்வேஷன் பேஸ்டில். 1989 வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து பிசியை வந்து ரெண்டாக பிரிக்கணும், ஓகேவா? பிசி அண்ட் எம்பிசியாக பிரித்து அவங்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கணுன்ட்டு 30% வந்து பேக்வர்ட் கிளாஸுக்கும் 20% வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸுக்கும்
19% வந்து எஸ்சி அண்ட் எஸ்டிக்கும், ஓகேவா? இப்போ இருக்கிற ரிசர்வேஷன் 69, ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு கேட்டால் கேட்பாங்க, 69%, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மண்டல் கமிஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மண்டல் கமிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ஃபார்ம் பண்ணது வந்து மண்டல் கமிஷன். இதே ரிசர்வேஷன் வந்து இந்தியா முழுக்க கொண்டு வரணுன்றதுக்காக மண்டல் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க, ஓகேவா? ஃபார்மர் பிஎம் விபி சிங், ஓகேவா? கவர்மெண்ட் இஷ்யூட ஃபார் 27% ஆஃப் ரிசர்வேஷன், ஓகேவா? அவங்க வந்து வெறும் 27% மட்டும்தான் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. பட் அதனால் என்ன ஆச்சுன்னா சில கேசஸ் வந்து வர ஆரம்பிச்சு. அதில் முக்கியமான கேஸ் வந்து இந்திரா சஹானி கேஸ், ஓகேவா? அந்த கேஸில் என்ன ஆச்சுன்னா வந்து கோர்ட் ஆர்டர் ரிசர்வேஷன் நாட் மோர் தேன் 50%, ஓகேவா? ரிசர்வேஷன் வந்து 50%க்கு மேலே போகக்கூடாதுன்ட்டு அப்படி பார்த்துக்கோங்கன்ட்டு கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துச்சு, ஓகேவா? இப்போ வந்து இதில் என்ன ப்ராப்ளம்னா, அப்போ வந்து நமக்கு வந்து 69% இருந்துச்சு, ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டில் வந்து 69% இருக்கிறதுனால இந்த கோர்ட் ஆர்டர்னால நம்ம தமிழ்நாட்டுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா வந்து இது வந்து கான்ஸ்டியூஷனாக நம்ம உடனே மாற்றி ஆகணும். எப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா டிபிஎஸ்பி இருக்கிற டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி, அதாவது அவங்க மாநிலத்துக்கு ஏற்ப அந்த சட்டத்தை மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை வச்சு புதுசாக வந்து 31C, ஓகேவா? ஆர்டிகல் 31C டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில் உடனே அவங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட 1994 அப்ரூவல் வாங்கி உடனே அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அமெண்ட்மெண்ட்டுன்னு இல்லை, புதுசாக இன்க்ளூட் பண்ணாங்க, ஓகேவா? அதனால் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து அதுலேருந்து விதி விலக்கு, ஓகேவா? 69% இருக்கிறதுனால அவங்க வந்து கேஸ் போட்டு அவங்க கேட்க முடியாது. ஏன் வந்து 50% தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லிச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இவ்வளோ இருக்குன்ட்டு அவங்க கேட்கக்கூடாதுன்ட்டு அப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவங்க வந்து இந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து இப்போ ரிசர்வேஷன் இருக்குது, ஓகேவா? ஓகே, இது வந்து 9th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆட் ஆச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 1992 நவம்பர் 16 வந்து இது வந்து ஒரு சட்டமாக வந்து வந்துச்சு, ஓகேவா? வித் அலாங் வித் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் நோ காஸ்ட் மேரேஜ் அமங் த பீப்புள், ஓகேவா? வெறும் ரிசர்வேஷன் மட்டும் ஓகே, அது ஓரளவுக்கு நம்ம வந்து பில்டப் பண்ணிட்டோம். அது கூடவே வந்து என்ன ஒரு ஃபார்ம் வரணுன்னா வந்து கேஸ்ட் பேஸில் வந்து மேரேஜ் இல்லாமல் இந்த கேஸ்ட் வந்து யார் வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாம், நோ கேஸ்ட், கேஸ்ட்டே இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சவங்கள மேரேஜ் பண்ணிக்கலாம். அதான் நோ கேஸ்ட் மேரேஜும் மக்களுக்கிடையில் வந்து ரிசர்வேஷன் போல் அவங்களுக்கு மனசுலேயும் வந்து நோ கேஸ்ட் மேரேஜ் அதெல்லாம் வந்து ஈஸியாக வரணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு கருத்து இருந்துச்சு, ஓகேவா? கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கிளாஸ் பீப்புள், ஓகேவா? ஆர்டிகல் 340, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒரு முன்னுரிமை தரணுன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வைஸ் தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சொல்லி இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வைஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிகல் 340, ஓகேவா? அண்டர் த பவர் ஆஃப் பிரசிடென்ட் அனலைஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் சோஷியல், ஓகேவா? அதாவது ஆர்டிகல் 340 படி பிரசிடென்ட்டுடைய தலைமையில் அவங்களுடைய கீழே என்ன பண்ணாங்கன்னா பிரசிடென்ட்டுடைய கீழே வந்து ஷெட்யூல் கிளாஸ் பீப்புளுக்கான சோஷியல் அண்ட் எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ் வந்து அனலைஸ் பண்ணணுன்ட்டு ரெண்டு கமிஷன் வந்து தீர்மதித்தாங்க, ஓகேவா? நிர்ணயித்தாங்க என்னென்னா அது எந்த பேசிஸ்னால் சோஷியல் சமூகம் மற்றும் அவங்களுடைய கல்வி அறிவு, யாரோட்டி இதுனா ஷெல் கிளாஸ் பீப்புளுடைய சமூகம் மற்றும் கல்வி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணுன்ட்டு ரெண்டு கமிஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஒன்று வந்து காக்கா கலையல்கார் கமிஷன், இன்னொன்று வந்து மண்டல் கமிஷன், ஓகேவா? எது வந்து ஃபஸ்ட்டு கமிஷன் ஃபார்ம் பண்ணதுன்னு கேட்பாங்க, காக்கா கலையல்கார் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணது. எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 29/1/1953, ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அம்சம் பேக்வர்ட் அண்டு ஷெட்யூல் கிளாஸ், நாட் ஒன்லி ஷெட்யூல் கிளாஸ் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், ஓகேவா? லேட்டராக வந்து இது எப்போ வந்து இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1955 டெலிவரி பை த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இது வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணது, ஓகேவா? அந்த கமிஷனில் வந்து 11 மெம்பர்ஸ் இருந்தாங்க, ஓகே? நெக்ஸ்ட் வந்து மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன் வந்து என் பேர் வந்ததுன்னா அவரோட ஹெட் பேர் வந்து பிண்டேஸ்வரி பிரசாத் மண்டல், ஓகேவா? அதனால் வந்து மண்டல் கமிஷன் வச்சாங்க. அப்போ யார் வந்து ஃபார்மர் பிரசிடெண்ட்டாக இருந்ததுன்னா மொரார்ஜி தேசாய், ஓகேவா? இது வந்து ரெண்டாவது கமிஷன் ஃபார் பேக்ரவுண்ட் ஷெட்யூல் கிளாஸ் பீப்புள், ஓகேவா? 1979 வந்து இந்த கமிஷன் வந்து பிபி மண்டல், ஓகேவா? அதனால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவங்க வந்து எந்த பேசிஸ்னால் அண்டர் 11 ரீசன்ஸ் தி அனலைசர், ஓகேவா? அவங்களுக்கான ஒரு 11 ரீசன் வச்சுருந்தாங்க. அந்த ரீசனில் எந்தெந்த மக்கள்லாம் வராங்கன்னா அந்த ஒரு கேஸ்ட் வந்து பேசிஸில் பிரித்தாங்க, ஓகேவா? அப்போ வந்து அவங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள் வந்து 3743 கேஸ்ட் வந்து தாழ்த்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இருக்காங்க.
3743 கேஸ்ட்டு வந்து பேக்வர்ட் கிளாஸில் வந்து இருக்குன்னு வந்து மண்டல் கமிஷன் சொன்னாங்க. ஓகே, தமிழ்நாடு இஸ் த ஃபோர்னர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகேவா, இந்த பேசிஸில் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கான ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு இஸ் த ஃபோர்னர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியின் முன்னோடி வந்து நம்ம தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து ஒரு சோஷியல் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரத்துக்கு ஒரு முக்கிய பங்காக இருந்துச்சு. ஓகேவா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நாம் தான் வந்து அது முன்னே நின்று நம்ம ரீஃபார்மர்ஸ் தான் முன்னே நின்று அதை வந்துட்டு அதை வந்து ஒரு சொல்யூஷனாக கொண்டு வந்தது. ஓகேவா, ரிசர்வேஷனும் அப்படி தான். ஓகேவா, அதனால தான் வந்து தமிழ்நாடு இஸ் அ ஃபோர் ரன்னர் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா, 52% ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள் இன் டோட்டல் பாப்புலேஷன் காட் 27% ஆஃப் ரிசர்வேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, 27% தான் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜில் பாருங்கள், 52% வெறும் 27% தான் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 69% கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து விபி சிங் இஷ்யூடு த ஆக்ட் ஃபஸ்ட் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் லேட்டர். ஓகே, அதாவது 27% ரிசர்வேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாப்ஸும் ஸ்கூல்லேயும் வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஓகே, இந்த ரிசர்வேஷன் 27% இருக்கிறதுனால வந்து சில பேர் வந்து இதுக்கு வந்து அட்வான்டேஜாகவும் இருந்துச்சு, டிஸ்அட்வான்டேஜாக வந்து சில பேர் வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணாங்க, சில பேர் வந்து ஆப்போசிட் பண்ணாங்க. அதில் வந்து முக்கியமான கேஸ் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா சஹானி, முன்னாடி சொன்னமாரி இந்திரா சஹானி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அந்த கேஸோட பாருங்கள், உங்களுக்கு தெரியலனா வந்து நான் படித்து பாருங்கள், புரியலாம் வந்து சொல்கிறேன். ஓகேவா, இந்திரா சஹானி வர்சஸ் இந்தியன் யூனியன், குவாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ் இதெல்லாம். ஓகேவா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஏதாவது பர்டிகுலராக ஏதாவது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இந்த டாப்பிக்லாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த கிளாஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ.